ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கான வீடியோ பார்த்தீங்கன்னா, மணி பிளான் படத்தி விடுறதுக்கு வந்து கொயஸ்டிக் அனதர் வே தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா, அந்த கொயஸ்டிக் எப்படி ரெடி பண்ணுறது, வீட்டில் இருக்க திங்ஸ் வச்சு பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அது ஒரு விதமாக பண்ணியிருக்கேன், இது இன்னொரு விதமாக பண்ணியிருக்கேன். அது எப்படி பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ மூலமாக தான் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு மணி பிளான் வந்து சூப்பராக வந்து செட் பண்ணி அதை படத்தி விட்டுருக்கேன். இன்னொரு சின்ன பாட்டில் பார்த்தீங்கன்னா, மணி பிளான் இந்த மாதிரி நல்லா படம் தொடர்ந்து வந்துட்டுருக்கு, அதுக்கு இன்னும் நல்லா படத்தி விட்றதுக்கு பேலன்ஸ் கொடுக்குற மாதிரி தான் இந்த பெரிய பாட்டில் அதை மணி பிளான்டே எடுத்து வச்சுட்டேன். இந்த வீட்டு வாசலில் பார்த்தீங்கன்னா, ரெண்டு சைட்லேயுமே பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெண்டு பெரிய பாட் வச்சு மணி பிளான் இந்த மாதிரி படத்தி விட்டுருக்கேன். இந்த மணி பிளான் சூப்பராக வளர்ந்து வந்தனால அந்த சைடும் அதே மாதிரி செட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த பாட்லேயுமே பார்த்தீங்கன்னா கொயஸ்டிக் தான் ஸ்டாண்ட் ரெடி பண்ண போகிறேன். மணி பிளான் செடி எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும், அது வீட்டில் வளர்க்குறது ரொம்ப நல்லதும் கூட. இதை வந்து இன்டோர் பிளான்ட்டாகவும் வளர்க்கலாம், அவுட்டோர்லேயுமே வளர்க்கலாம். அது வந்து எப்படி வளர்க்குறது சொல்லிட்டு, தண்ணியிலையுமே வளர்க்குறது சொல்லிட்டு வீடியோ போட்டிருக்கேன், லிங்க் கொடுக்குறேன், தேவைனா செக் பண்ணி பாருங்கள். இந்த கொயஸ்டிக் ஃபஸ்ட் ஒன்று பண்ணது பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராகவே லீஃபெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக வளர்ந்து வந்துட்டுருக்கு. அதோடய க்ரோத்துமே பார்த்திங்கன்னா நல்லா செழிப்பாகவே வந்துட்டுருக்கு. இந்த சைட்லேயுமே இப்போ ஒன்று புதுசாக செட் பண்ண போகிறேன். இந்த கொயஸ்டிக் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா என்னென்ன திங்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய பிவிசி பைப், மோஸ்ட்லி வீட்டு வேலை பண்ணும்போதெல்லாம் அந்த வீட்டில் வந்து எல்லார் வீட்லேயுமே இந்த பைப்பு இந்த மாதிரி இருக்க வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, நீங்கள் கொஞ்சம் திக்கான நம்ம தண்ணி விடக்கூடிய ஓஸ்ன்னு சொல்லுவோம்ல, அந்த ஓஸ் இருந்தால் கூட அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். கம்பு யூஸ் பண்ண வேண்டாம். கம்பு பார்த்திங்கன்னா நம்ம வந்து பண்ணும்போது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி இருக்கும், நம்ம தண்ணி செடிக்கு விடும்போது பார்த்திங்கன்னா நல்லா எடுத்து போயிடும். அதனால் இந்த மாதிரி பிவிசி பைப் எடுத்துக்கோங்க. இதில் வந்து தேங்காய் நார் கயர் எடுத்திருக்கேன். அது கூட பார்த்திங்கன்னா நம்ம வந்து தேங்காய் நார் அந்த சவுரி எடுக்கலை, நம்ம தேங்காய் உரிக்கும்போது வரக்கூடிய அந்த கதம்பை தான் எடுத்திருக்கேன். அதை வந்து சின்ன சின்னதாகிட்டு, நம்ம பெருசாக இல்லாமல் சின்ன சின்னதாகிட்டு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் அந்த தேங்காய் நாரை வந்து மாற்றி மாற்றி வளச்சி வளச்சி விட்டுக்கோங்க. அப்போ இந்த மாதிரி நம்ம வச்சு கெட்டும்போது வந்து ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு பண்ண கொயஸ்டிக் ஸ்டாண்டில் பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா அந்த நம்ம தேங்காய் உரிக்கும்போது வரக்கூடிய அந்த சவுரின்னு சொல்லுவோம்ல, அதை தான் ஃபுல்லாகவே வச்சு நான் வந்து கட்டியிருந்தேன். இதில் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த தேங்காய் கதம்பையிலேருந்து தான் தேங்காய் நார் எல்லாமே வருது. ஸோ வந்து இந்த கதம்பை வச்சு கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை வந்து சின்ன சின்ன பீஸாக வச்சு இந்த மாதிரி செட் பண்ணியிருக்கேன். தனியாக பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்து பண்ணுற மாதிரி இருக்கும், யாராவது ஒரு சப்போர்ட்டோடு நீங்கள் பண்ணும்போது சீக்கிரமாகவே பண்ணி முடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த பிவிசி பைப்பில் வந்து கீழே ஒரு நாட் போட்டுக்கோங்க. ஒரு ட்வைன் நூல் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி எடுத்து நல்லா கீழே ஒரு நாட் போட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பிடிச்சி இந்த மாதிரி சுற்றி சுற்றி விட்டு நம்ம அந்த பிவிசி பைப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கால் ஹைட்டு வரைக்குமே பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன கதம்பை வச்சு கட்டி விட்டுருக்கோங்க. ஒரு கொஞ்சம் பாதி ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த தொட்டிக்குள்ளே வைக்கிறதுக்கு ஸ்பேஸ் இருக்கிற மாதிரி நம்ம வந்து ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா கதம்பை வச்சு நம்ம இந்த மாதிரி சுற்றி விட்டுக்கலாம். எதுக்காக எல்லா கொயஸ்டிக்லேயுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தேங்காய் நார், தேங்காய் கயர் வச்சு நம்ம வந்து அந்த கொயஸ்டிக் ரெடி பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, மணி பிளான்ட்டில் வந்து வேர் வந்து நல்லாவே விட்டு வரும். அந்த மணி பிளான்ட் அந்த வேர் வந்து அந்த செடிக்குள்ளே போகிறதுக்கு, இந்த கொயஸ்டிக்குள்ளே அந்த சவுரிக்குள்ளே போகிறதுக்குமே ஈஸியாக இருக்கும், நல்லா ஸ்பேஸாக இருக்கும். நம்ம தண்ணி விடும்போதும் பார்த்திங்கன்னா அந்த கொயஸ்டிக்கில் படுற மாதிரி செடிக்கு தண்ணி விட்டோன்னா அந்த வேரில் அந்த தண்ணி வந்து எப்போவுமே ஒரு ஈரமாகவே இருந்துகிட்ருக்கும். செடியுமே பார்த்திங்கன்னா நல்லா செழிப்பாக, க்ரோத்துமே நல்லா ஸ்பீடாக இருக்கும். அந்த லீஃபோட இப்போ லீஃபுமே பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக வரும். நாள் போக போக பார்த்திங்கன்னா இந்த தேங்காய் நார் அந்த கதம்பை வச்சுருக்கோம்ல, அதுவுமே பார்த்திங்கன்னா மக்கி போய் அதுவுமே அந்த மணி பிளான்ட்டுக்கு வந்து ஒரு நல்ல உரமாக தான் இருக்கும். நான் இதை வந்து நல்லா மேலே வந்து டொயின் நூல் வச்சு டைட்டாக சுற்றியிருக்கேன். ஃபஸ்ட்டு சுற்றும் போது தெரியலை, சுற்றி முடிக்கும்போது தான் பார்த்திங்கன்னா நல்லா டைட்டாக இழுத்து பிடிச்சி இழுத்து பிடிச்சி அந்த என்னோடய ஃபிங்கர்லேயே பார்த்திங்கன்னா அந்த டொயின் நூல் வந்து வெட்டி விட்டுட்டு, ஸோ அந்த சுற்றும் போது கொஞ்சம் கவனமாகவே வச்சு பண்ணுங்கள். இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு தேங்காய் நார் கயரை வந்து சுற்றி விட்டுருக்க போகிறேன். இதை வந்து கொஞ்சம் பார்க்குறது கொஞ்சம் நீட்டாக இல்லை, இதுவே அது செடி வந்து படர்ந்து வளர்ந்தும்போது இதெல்லாம் தெரிகிறதே கிடையாது. பட் இருந்தாலும் இன்னும் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு தேங்காய் நார் கயரை தான் ஃபுல்லாகவே சுற்றி விட்டுருக்கேன். அது கொஞ்சம் லூஸாக தான் பண்ணியிருக்கேன், ஏன்னா வந்து அந்த மணி பிளான்டோட வேர் வந்து உள்ளே போகிறதுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி கொஞ்சம் லூஸாகவே பார்த்தீங்கன்னா நான் மேலே வந்து தேங்காய் நார் கயரை தான் சுற்றி விட்டுருக்கேன். தேங்காய் நார் கயர் இல்லை அப்படி வேண்டாம் நினச்சிங்கன்னா அதுக்கு மேலே வந்து டொய் நெட்டட் வலை இருக்கும்ல, அது ஃபுல்லாகவே வந்து சுற்றி நீங்கள் கவர் பண்ணிட்டாலும் போதும், சூப்பராகவே வந்து வேர் வந்து உள்ளே போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். கை பார்த்திங்கன்னா அதை எப்படி பிஞ்சிருக்குன்னு பார்த்திங்கன்னா நல்லா ஆழமாகவே வெட்டி விட்டுட்டு, அது பண்ணும்போது தெரியலை, பண்ணி முடிக்கும்போது தான் அது தெரிஞ்சிச்சு அது எவ்வளோ பெருசாக உள்ளே வெட்டி இருக்குது அப்படின்னு.
சூப்பராக பார்த்தீங்கன்னா நான் வந்து அந்த ஸ்டாண்டுமே அது வந்து குயஸ்டிக்கு ரெடி பண்ணிட்டேன். இந்த மணி பிளான்டை வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அது சூப்பராக படர்ந்து வளர்ந்து நல்ல செழிப்பாக வளர்ந்ததை பார்த்து தான் எனக்கு எதிரேயுமே இன்னொன்று செட் பண்ணணும். இன்னும் இந்த வீட்டு வாசல் முன்னாடி இன்னொரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு செட்டப் பண்ணுறதுக்கும் பிளான் பண்ணியிருக்கேன். அது எப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு அடுத்ததும் ஒரு வீடியோ வரும், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த குயஸ்டிக் எப்படி ரெடி பண்ணலாம், வீட்டிலே இருக்க திங்ஸ் வச்சு எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த குயர் ஸ்டிக்கில் வந்து மணி பிளான் படர்த்தி விடுறதுக்கு ஒரு யூ பின் மாதிரியோ அல்லது பின் மாதிரி எதாவது வச்சுட்டு அதில் ஒரு சின்ன நாட் மாதிரி போட்டு அது படர்ந்து கொஞ்சம் வளர்கிறதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணி அதை வந்து செட் பண்ணி விட்டிங்கன்னா சூப்பராகவே அது அந்த கொடி வந்து சுற்றி படர்ந்து வளர்ந்து வந்துடும். நீங்கள் செடிக்கு தண்ணி விடும்போதும் அந்த குயர் ஸ்டிக் மேலே படுற மாதிரியே செடிக்கு தண்ணி விடணும். அப்போ தான் வந்து அந்த வேருமே அதில் உள்ளே போயிட்டு நல்லா செழிப்பாக க்ரோத்தாக ஸ்பீடாக வளரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் வீட்லேயும் நீங்கள் இந்த மாதிரி மணி பிளான் செடி வந்து குயர் ஸ்டிக் ஸ்டாண்டெல்லாம் வச்சு டெக்கரேட் பண்ணி அவ வீட்டை அழகுப்படுத்தி பாருங்கள். ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்கள் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய் பாய்.